வணக்கம், நான் சர் தீக்ஷி, 10ஆம் வகுப்பு அ பிரிவு. நம் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி பேச பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் தன்னிகரில்லா தலைவர் திரு காமராசர் அவர்கள் ஜூலை 15 1903 விருதுநகரில் பெற்றோர் குமாரசாமி நாடர் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர். இவர் பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் திறந்த வள்ளல், காலாகாந்தி என்றெல்லாம் மக்களால் அன்பாக அழைக்கப்பட்டவர். நம் பெருந்தலைவர் கல்விக்காக பல நன்மைகள் செய்துள்ளார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதில் முக்கியமான ஒன்று இலவச கல்வி திட்டமாகும். அது முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? நம் தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் மாவட்டத்தில் தான் தொடங்கப்பட்டது. அவருடைய கல்வி புரட்சியால் 1954 18 லட்சம் மாணவர்கள் மட்டுமே படித்து கொண்டிருந்த நிலை மாறி 7 வருடங்களில் 1961 34 லட்சம் மாணவர்கள் படிக்கும் நிலை ஏற்பட்டது. இதேபோல் 1960 முதல் 11ஆம் வகுப்பு வரை ஏழை பிள்ளைகள் அனைவருக்கும் இலவச கல்வி அளிக்க உத்தரவிட்டு அதை செயல்படுத்தி காட்டி இந்தியாவை தமிழ்நாட்டு பக்கம் திரும்ப வைத்தார். இப்பொழுது அவர் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை காண்போம். அவருடைய ஆட்சி காலத்தில் நம் தமிழ்நாட்டில் சர்க்கரை ஆலைகளே இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களில் சர்க்கரை ஆலை அமைக்க தேவையான உபகரணங்களும் தொழில்நுட்பமும் ஜப்பானிய அரசுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. தலைவரின் அமைச்சர்கள் ஜப்பானிய அரசுடன் 10 ஆலைகளை நிறுவ பேசினார். அது ஒப்பந்தமாகும் நேரத்தில் ஜப்பானிய அரசு, நாங்கள் நிறுவும் ஒவ்வொரு ஆலைக்கும் 10% தள்ளுபடி வழங்குவோம், அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்றனர். இதை அமைச்சர்கள் மூலமாக அறிந்த தலைவர் 1 ஆலைக்கு 10% என்றால் 10 ஆலைகளுக்கு 100% வருமா என்று கேட்டார். அமைச்சர்கள் அதற்கு ஆமாம் ஐயா என்றார்கள். இப்பொழுது அதை வைத்து கொண்டு இன்னொரு ஆலை நிறுவுங்கள் என்றார். பொருளாசை சிறிதும் இல்லாத தலைவர் காமராஜர் என்றால் அது மிகையாகாது. அதுபோல் ஒரு சமயம் இந்தியா சீனா போர் முடித்த நிலையில் தலைவர் திரு ஜவஹர்லால் நேருவை சந்திக்க சென்றார். பெரும் குழப்பத்துடனும் யோசனையுடனும் இருந்த நேருவை கண்ட தலைவர் என்ன ஆயிற்று என்று கேட்டார். நேரு அவர்களோ, போரில் நமக்கு நிறைய சேதம், நம்ம இராணுவத்தை பலப்படுத்த அமெரிக்காவிடமிருந்து 10 ஆயுதங்கள் வாங்கணும் என்றார். தலைவரோ, அதுக்கென்ன, காசு கொடுத்து வாங்க வேண்டியதுதானே என்றார். அதற்கு நேரு, காசு பிரச்சனை இல்லை, அந்த நாட்டில் எந்த நிறுவனமும் இந்தியாவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இல்லை என்றார். அதற்கு தலைவரோ, அவன் கடன் நம்ம நாட்டில் ஏதாவது இருக்கா என்று கேட்டார். ஆமாம், அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் வங்கி இருக்கு என்றார் நேரு. உடனே அதை எல்லாம் மூடுங்க என்றார் தலைவர். ஐயோ, அப்படியெல்லாம் செய்தா பெரிய பிரச்சனையாயிடும் என்றார் நேரு. ஆகட்டுமே, நமக்கு உதவாத நாட்டுக்கடை இங்கே எதுக்கு என்றார். சற்று யோசித்த நேரு இந்தியாவின் அமெரிக்க வங்கி கிளை மேலாளரிடம் இதை பற்றி கூறி அவர்கள் உடனே அமெரிக்க அரசிடம் பேசி நமது இராணுவத்திற்கு உதவினர். இது தலைவரின் அரசியல் சாதுரியத்திற்கு பெரிய எடுத்துக்காட்டு. அடுத்து அவரை பற்றி என் போன்ற பலருக்கு தெரியாத சில விஷயங்கள். அவருடைய தோளில் முதன் முதலில் அவருடைய பாட்டியின் இறுதி சடங்கில்தான் துண்டு போடப்பட்டது. அதே அவர் பின்பு வழக்கமாக்கி கொண்டார். காமராஜர் என்று அனைவரும் அழைத்து கொண்டிருந்த வேளையில் ஈவேரா பெரியார்தான் பல மேடைகளில் காமராசர் என்று அழகு தமிழில் அழைத்தார். பள்ளி படிப்பு கூட முடிக்காத நம் தலைவரின் ஆங்கில அறிவு அனைவரும் வியந்த ஒன்று. நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜாஜி என்று அனைத்து தலைவர்களுடனும் காமராசர் மேம்பட்ட ஆங்கிலத்தில் பேசி அனைவரும் ஆச்சரியப்பட வைத்தார். இந்த காலத்தில் கூட தலைவர்கள் நாங்கள் காமராஜரின் ஆட்சி காலத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று கூறுவர். நம் வரலாற்றில் சோழர்களின் ஆட்சி காலம் எவ்வாறு பொற்காலமோ அதேபோல் தமிழ்நாட்டில் காமராஜரின் ஆட்சி காலம்தான் பொற்காலம் என்றால் அது மிகையாகாது.
இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவரை பற்றி பேச வாய்ப்பளித்த ஆசிரியைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.